அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கென காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. April 27 வந்துட்டு நம்மளுடைய கட்டண பயிற்சி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் கலந்து கொண்டாலே, இணைந்து கொண்டாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். பரிந்துரையாக நாங்கள் வந்துட்டு எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற பரிந்துரை கண்டிப்பாக வழங்கப்பட மாட்டாது. இப்போ பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி ஸ்பாட் வந்து 48494. ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா மே கான்ட்ராக்ட் 48632. அப்போது இதனுடைய ப்ரீமியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 150 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்குது. இதோட போட்டியாளர்களை பற்றி நம்ம பார்க்கணும். $48,500 புட், அதுக்கப்புறம் 48200 48300 48200 புட், 48000 49000 48400 இப்படியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. முதல் நம்ம எடுத்துக்க போகிறது ஒரு ஸ்ட்ராங்கலாக பார்க்க வேண்டும். 48000 புட், 48500 கால், அப்போ 48250 மிட்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்துட்டு 48500 கால் புட், 48300 கால் புட்டையும் நம்ம பார்க்கலாம். $48,500 புட் அண்டு கால் கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட் 48500 கட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ 48500 கால் புட் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ரேடலாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் சந்தை வந்துட்டு ஒரு சைட்வேக்குள்ளே போகிறக்கூடான வாய்ப்பாக இருக்கலாம். அதை விட்டுரு கவனிங்க. இல்லை 48500 புட், 49000 கால், 49500 கால், 50000 கால் கொடுத்து சந்தை வந்து ஒரு ஓப்பனுக்கு மேலேயும் பாசிட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்தால் சந்தை மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம். ஆனால் 48500 கால் புட் கொடுக்கறது சந்தையோட ஏற்றத்தை தடுக்கக்கூடிய வாய்ப்புக்கு அது ஒரு வழிவகுக்கும். இதை உற்று கவனிங்கள். 48500 கால் நேற்று முடிவுற்ற விலை 334 ரூபா. அப்போ 48834, ஹை 406, 48906, 48500 புட்டு 315 ரூபாய். அப்போ 48185. 48500 புட்டு 650 ரூபா ஹை போட்டிருக்காங்க. 47846. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு 48500 கட்டுப்பாட்டு எல்லையாக பார்க்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 48300, ஏன்னா 250 நம்மளுக்கு ஆவரேஜ் பாயிண்ட், அதனால 48300 நம்ம எடுக்கிறோம். 48300 அடிப்படையில் 450 ரூபானா 48750. 48300 புட் ஆப்ஷனுடைய 238 ரூபா, அப்போ 48000. அப்போ இதுக்குட்பட்டு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக அமையலாம். இப்போ நம்மளுக்கு இம்ப்ளாயர் வாலட்டி பார்க்கணும். இம்ப்ளாயர் வாலட்டி 15க்குட்பட்டு இருக்குது. இங்கே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாண்ட் இருக்கிற இடத்த வச்சு தான் ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம் பார்க்கப்படுகிறது. ஆனால் ஃப்யூச்சரோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 48650. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
இங்கே ஆப்ஷன் ப்ரீமியத்தோட ப்ரைஸ் அனைத்துமே ஃப்யூச்சரை பார்த்து இருக்கிறது. சில நேரங்களில் நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க, இன்ட்ரென்சிக் வேல்யூங் கூட இல்லையே ஐடிஎம் ஆப்ஷனுக்கு வந்துட்டு, இன்ட்ரென்சிக் வேல்யூங் கூட இல்லையே அப்படிமே. இந்த ஐடிஎம் ப்ரைஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னென்னா, எக்ஸ்பைரி எப்போ ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர், ஆனால் இப்போது நடந்துகிட்ருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை பார்த்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் நம்மளுக்கு இண்டிகேட்டிங் வந்து ஐடிஎம், நம்மளுக்கு வந்துட்டு ஓடிஎம் ஏடிஎம் அனைத்துமே நம்ம வந்து ஸ்பாட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் ப்ளே, அதாவது இதில் இருக்கக்கூடிய ப்ரீமியத்தோட விலை எதை சார்ந்தது இருக்குது அப்படின்னா ஃப்யூச்சரை சார்ந்திருக்கு. அதனால தான் சில நேரங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்மை விலை இன்ட்ரென்சிக் வேல்யூங் கூட இல்லையே அப்படின்னு நம்ம சில நேரம் வந்துட்டு சொல்வது உண்டு. அதனால் ஒரு ஏமாற்று விலைன்னு நினைப்போம், அப்படி கிடையாது. இங்கே நீங்கள் வந்து ஐடிஎம் இதெல்லாமே வந்து ஸ்பாட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம், இருந்தாலும் அதனுடைய விலை எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னா ஃப்யூச்சரோட அடிப்படையில் அமைந்துள்ளது. அதனால் நீங்கள் வந்து ஃப்யூச்சர் ப்ரைஸோடு தான் ஒப்பீட்டு பண்ணி பார்க்க வேண்டும். இது நன்றாக உற்று கவனிங்கள். ஐஎம்ஆர் 48500 335 ரூபா கால், 300 ரூபா புட் ஆப்ஷன். அப்போ 48200 48850 ஒரு ஜோனாக பார்க்கப்படுகிறது, 48500 ஒரு மையப்புள்ளியாகவும் பார்க்கப்படுகிறது. அப்போ இதிலிருந்து நீங்கள் வந்துட்டு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படியெல்லாம் பார்க்கலாம், இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ அமைந்தால் எப்படி இருக்கும், அமையாவிட்டால் எப்படி இருக்கும், இது அனைத்துமே நீங்கள் உற்று கவனிக்க வேண்டியது அவசியம். அதனால் உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றுங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டரா, ஆப்ஷன் ட்ரேடிங் பெஸ்ட்டா, இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பையிங் பெஸ்ட்டா, செல்லிங் பெஸ்ட்டானெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு ஏற்ற வர்த்தகம் என்னென்னு பாருங்கள், அதையே தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு எதெல்லாம் லாபகரமாக அமையுதோ அதை பின்பற்றுங்க, எதெல்லாம் நட்டமாகுதோ அதை வந்து தவிர்ப்பதற்கு பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.